வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ இன்னைக்கு நாள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியுது அழகான கிளைமேட் கொஞ்சம் வெயிலெலாம் குறைஞ்சி கூலாக லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்குது இது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் டே வந்து வருஷம் பூரா கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ரவுமியமான கிளைமேட்டு வருஷம் பூரா கிடைக்காது இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான நாளில் ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மூவியோட பேரு பெர்ஃபெக்ட் வெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இயக்கி வெளிவந்த ஒரு ஜாப்பனீஸ் மூவி ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி இது மாதிரி மூவி எப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிராமங்களுக்கெல்லாம் பஸ் கூட்டிருப்பாங்க எப்போவாவது ஒரு பஸ் வரும் அது மாதிரி இது மாதிரி மூவி வந்து எப்போவாது தான் வரும் நைன்டிஸ் எயிட்டிஸ்லலாம் சிறப்பான மூவிகள்லாம் வந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி இப்போ ஓடிடி காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது மூவிஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைஞ்சு கிடக்கான எதை பார்க்கறது பார்த்தா ஒரு திருப்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துதுங்கிறத மறுக்க முடியாது ஸோ இதை கண்டிப்பா ஒவ்வொரு நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களோ இல்லை எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் எனக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா எண்பது வயசுலேயும் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பேரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் மார்டின் சி அவர் பேரை சொல்றது கஷ்டம்னு நினைக்கிறேன் எனக்கு அது மாதிரி ரிட்லீஸ் காட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது கிளாடியேட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ அவருக்கு எண்பத்தெட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் கஷ்டமான ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த கிளாடியேட்டரோட எஃபெக்ட் இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் தான் ஆகணும் ஆனா ரிலீஸ் கார்டோட வயசு எண்பத்தெட்டு வயசுல அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் எடுத்து இவங்க எப்படி அந்த மூவிய மேக் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு வீடியோ ஒரு மூவியை பத்தி வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஆனா இந்த மாதிரி பெருசுகள்லாம் வந்து எப்படி தான் வேலை பார்க்குதோ தெரியல தலையவே நம்ம ஊர்ல நாற்பது வயசுல சுகரு பிபி இன்னும் என்னென்னவோ வியாதிகள்லாம் வந்துருது தளர்ந்து போயிடறான் மனுஷன் ஸோ ரிலீஸ் கார்டு ஒரு எக்ஸாம்பிள் கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிக்கிறது ஒரு பக்கம் டைரக்ட் பண்றது ஒரு பக்கம் இஸ் பியாண்ட் நைன்டி அபவ் நைன்டின்னு நினைக்கிறேன் இஸ் அபவ் நைன்டி மஸ்ட் பி அது மாதிரி மார்ட்டின் ஸ்காசியை பார்த்தோம்னா இப்போ கரண்ட்ல கூட தே ஆர் ஒர்க்கிங் அடுத்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு கில்லர்ஸ் ஆஃப் த ஃபிளவர் மூன் வந்து இப்போ ஆஸ்கர்ஸ்ல வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு ஸோ இந்த மாதிரி கஷ்டமான ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஏஜ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த பெர்ஃபெக்ட் டேஸோட டேரக்டரை பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஏஜ் ஒரு காரணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவரும் கிட்டத்தட்ட செவன்டி எயிட் க்ளோஸ் டு எயிட் இயர்ஸ் ஓல்டு அவரு அந்த மாதிரி ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ்ல தான் ஒரு படம் ஒரு சினிமா இருந்திருக்கு அதனால தைரியமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரைப்படத்தை பார்க்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி அது ஏற்கனவே இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிலிம் கேட்டகரியில நாமினேஷனும் ஆயிருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்கோர்ஸ் அது வின் பண்ணல ஆஸ்கர் காரணம் அது அதோட ஒரு நல்ல ஒரு சிறப்பான மூவி தான் அந்த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மூவி உங்களுக்கு தெரியும் அந்த மூவி அந்த கேட்டகரியில ஆஸ்கர் வின் பண்ணிருச்சு அதுவும் சந்தேகமே இல்லாம அது ஒரு சிறப்பான திரைப்படம் அப்படிங்கறால எனக்கு மனசு வலிக்கல முதல்ல இந்த மூவியை பத்தி ஃபர்ஸ்ட் வந்த ஒபீனியன் அதுதான் இந்த மூவி கண்டிப்பா இன்டர்நேஷனல் இது ஹீரோக்கு போன உடனே கண்டிப்பா அந்த மூவி வாங்கிரும் அப்படிதான் தான் நினைச்சேன் உலக லெவல்ல இந்த மூவிக்கு கிடைத்த வரவேற்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது எந்த இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் எல்லாம் மீடியாலையும் இதுக்கு கிடைத்த வரவேற்பு பயங்கரமான வரவேற்புன்னு தான் சொல்லணும் எங்கேயும் இங்கேயோ அங்கேயோ ஒரு சின்ன நெகட்டிவ் ரிவியூவோ கூட பார்க்க முடியாத ஒரு திரைப்படம் தான் ஸோ அதனால இன்றைக்கு இந்த மூவி மட்டும் இல்லை இந்த வீடியோ முக்கியத்துவம் பெறுதுன்னு தான் சொல்லணும் இந்த மூவியோட என்ன சொல்லலாம் டாய்லெட் கிளீன் பண்ணுறது தான் ஒரே வரியில் சொல்லப்போனால் இந்த மூவி ஒரு ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதை மட்டும் காட்டுவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் உடனே வேண்டாம் இந்த வீடியோ கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் கூட அப்படி தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம் அப்புறம் செகண்ட் டைம் அந்த ஹீரோ க்ளீன் பண்ணுறாரு தேர்ட் டைம் க்ளீன் பண்ணுறாருன்னு போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நான் எனக்கும் அது போர் அடிக்கவே இல்லை அந்த மாதிரி அது மூவியை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மூவியோட லீட் ரோல் லீட் கேரக்டர் ஹிரயாமா பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த ஆக்டர் அவரோட பேரையும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எப்படியோ சொல்ல முயற்சி பண்ணுறேன் கோஜியூ எக் கோஜி எக்கு ஷோ ஸோ ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மூவியில் அவர் ஒரு பொது கழிப்பிடங்களை வந்து கிளீன் பண்ணுற ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு டோக்கியோவில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுற ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக வேலை பார்க்குறாரு எனவே உங்களுக்கே தெரியும் ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து டாய்லெட்டு தான் கிளீன் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு மனிதன் என்ன வேலை பார்க்கலாம் என்ன மாதிரி வேணாலும் வா இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக வாழ்கிறானா அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக இந்த மூவி ரொம்பவே மெனக்கெட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் காலையில் வெளியில் ரோடு கிளீன் பண்ணுற சத்தம் கேட்டு எந்திக்கிற இறையாமா

அந்த மனிதன் எதிர்கொள்ற விதமே வேற லெவல் அப்படின்னு நினைச்சுக்கலாம் வெளியில வந்த உடனே அங்க இருக்கிற காஃபி வெண்டிங் மிஷின்ஸ்ல ஒரு காஃபியை எடுத்துட்டு தன்னோட வேனை ஸ்டார்ட் பண்ணி தனக்கு பிடித்தமான ராக் மியூசிக்ஸ் வந்து வந்து போட்டு அதுவும் பிளே பண்ணுவார் அப்படிங்கிறத பர்டிகுலரா காட்சி அமைச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அவர் வந்து மியூசிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேசட்ல வச்சிருக்காரு அவரோட வாழ்க்கையை என்ஜாய் பண்றது இப்படித்தான் அப்படித்தான் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இருக்கிற எல்லா பப்ளிக் டாய்லெட்ஸையும் விசிட் பண்ணி கிளீன் பண்றாரு கிளீன் பண்றாரு கிளீன் பண்ணி இருக்காரு அதை மாதிரி கிளீன் பண்ணி நீங்க உங்க வீட்டிலேயே பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புன்னு சொல்லலாம் கிளீன் பண்ணிட்டே இருப்பாருனா ஒவ்வொரு இதையும் ஒரு என்ன சொல்லுவாங்க டெடிக்கேட்டடா கிளீன் பண்றது மெட்டிகுலஸா கிளீன் பண்றதுன்னு சொல்லலாம் ஈவன் அந்த கமோட்ல இருக்கிற உள்ள உள் பக்கம் உள்ள கரைகளை கூட பாக்குறதுக்கு ஒரு சின்ன மிரர் வச்சிருப்பாரு அந்த மிரரை வச்சு ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருக்கான்னு பார்த்து அதையும் கிளீன் பண்ணுவாரு ஸோ ஆக்சுவலா டோக்கியோல உள்ள பப்ளிக் டாய்லெட்ட உலகத்து படம் பிடித்து காட்டுறதுக்காகவே இந்த திரைப்படம் எடுத்தோம்னு சொல்லி யாரோ சொல்லியிருந்தான் உண்மையா கூட இருக்கலாம் ஏன்னா அமெரிக்கன்ஸே இந்த மாதிரி டாய்லெட்ஸ் எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரோ எழுதியிருந்தாங்க அந்த அளவுக்கு பிரம்மாதமான அந்த டாய்லெட்ஸ் யூஸ் பண்றது பேசிக் அங்க உள்ள அந்த வசதிகள் எல்லாம் நமக்கு பயன்படுத்த தெரியுமான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு அந்த டாய்லெட்ஸ்ல இருக்கிற சுவிச்சஸ் பார்த்தா ஏராளமா இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொல்ல முடியாது யூடியூப்ல அந்த டாய்லெட்டை பத்தி பல பல வீடியோஸ் வந்திருக்க வாய்ப்பு நான் செக் பண்ணல ஸோ செய்கிற வேலையை இறையாமல் திருந்த செய்து முடித்துட்டு போனால் தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் வாங்குகிற சம்பளம் அப்படின்னாதான் ஜீரணமாகவும் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அவ்வளவு தொழில் பக்தி எந்த வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்கிறோம் அதுதான் முக்கியம் வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது ஸோ இவரோட எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது உறவினர்கள் யாரும் கிடையாது ஒருவேளை உறவினர்கள் இருந்தாலும் அவரோட வேலையை பார்த்து அவங்களாம் ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அவரை வந்து யாரும் ஒரு பெரிய ஆளாக யாரும் பார்க்கலை ஆனால் அவர் தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக திருப்தியாக மகிழ்ச்சியாக அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு முறை கிளீன் பண்ணுறப்போ கூட ஒரு காட்சி வருது தன்னோட வேலை பார்க்குற ஒர்க்கர் ஒருத்தன் ஜூனியர் அதுதான் எப்படினாலும் திருப்பி வந்து இந்த டாய்லெட் அசிங்கம் பண்ண போறாங்களே நீ எதற்காக வந்து இப்படி விழுந்து விழுந்து கிளீன் பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வியவே அவன் வைக்கிறான் அப் இப்போ கூட அவர் வந்து ஒரு புன்முறுவல் தான் பதில் எதுவும் இவனுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நமக்கு திறமை இல்லைன்னு நினைச்சாரா நான் என் வேலையை செய்கிறேன் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாரா தெரியல ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் வேலையை கண்டினியூ பண்ணுறாரு இப்படி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நிம்மதியாக இருக்குங்கிறத நானும் ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நிறைய பேருக்கு பதில் சொல்கிறதுனால வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த காட்சி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் காட்சி அமைப்பு அப்படிங்கிறதுல வேரியேஷனே இல்லாமல் தொடர்ச்சியாக இதே தான் நமக்கு திரும்ப திரும்ப காட்டப்பட்டு உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ஒரு அன்இவென்ட்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ டாய்லெட் கிளீன் பண்ணியாச்சு இப்போ அதே பார்க்கு தான் ஸோ அந்த பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணி அந்த பார்க்கில் இருக்கிற டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே உள்ள தோட்டங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து அமைதியாக அந்த இடத்த ரசிச்சுட்டு ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஏழையோட உணவோ என்னமோ அங்கே ஒரு சாண்ட்விட்சை அவர் டெய்லி சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும் பக்கத்தில் எப்போதும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து ஒரு புன்முருல் கொடுக்கறது அவங்க அதை பெருசாக எடுக்காம இருக்கிறதுலாம் ரொம்ப கொஞ்சம் நெருடலான ஒரு காட்சிகள் அந்த மரங்களை அங்கே சுற்றி இருக்கிற மரங்களை ரசிச்சிட்டே அவர் சாப்பிட்றது தான் வச்சுருக்கிற அனலாக் கேமராவில் இப்போ உள்ள டிஜிட்டல் யுகத்தில் இப்படி ஒரு மனிதர் அந்த மரங்களில் சூரிய ஒளி ஊடுருவி விளையாடுற அந்த விளையாட்டை போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் கவலையே படாமல் பிரிண்ட் போட்டு தன் வீட்டில் அழகாக ஆடற வைத்திருக்கிறது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதாவது ஜாப்பனீஸில் ஒரு ஜென் இது இந்த மூவியே ஜென் தத்துவத்தை சொல்றதுக்கு தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொமரபி அப்படிங்கிற ஒரு ஜென் ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தைக்கு சூரிய ஒளி மரத்தில் உள்ள இலைகளில் ஊருவி விளையாடுற விளையாட்டு அதுல வர்ற நிழல் அதில் உள்ள ஒளி மாறி மாறி ஏற்படுற அந்த காட்சி எப்போதுமே ஒன்று ஒவ்வொரு நிமிடமும் யூனிக்கா இருக்கும் தான் அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க தான் அவர் டெய்லி ஒரே மரத்தையே போட்டோ எடுக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் போய் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அதையும் அழகா கலெக்ட் பண்ணி ஆர்டரா வைத்து ஒரு பெரிய சம்பவம் தான் ஸோ எப்பெல்லாம் வந்து நம்மளோட ஹீரோ ஹீரோயாமா டாய்லெட் கிளீன் பண்ற வேலைக்கு போகாத மாதிரியான காட்சிகள் வருதோ அவரோட மற்ற செயல்பாடுகள் லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிக்கிறது புக் எடுத்துகிட்டு வர்றது கிடைக்க நேரங்களில் அந்த கட்டணம் கொடுத்து குளிக்கிற மாதிரியான இடங்களில் போய் என்ஜாய் பண்ணுறது குளித்து தன்னை கிளீன் பண்ணி சுத்தமாக அது ஒரு என்ன சொல்லலாம் அதை வந்து ஒரு ஜாலியான அனுபவமாக செய்கிறது தனக்கு பிடித்த ஒரு பார் ரெஸ்டாரண்ட்டில் போய் அந்த ஓனர் பெண்மணியோட விவாதித்துக்கிட்டே பேசிக்கிட்டோ அவர் பேசுகிற ஆள் கிடையாது அதற்கு அதை பற்றி தனியாக சொல்லணும் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் அந்த பார் அவருக்கு பிடிக்கும் அங்கே போய் உட்கார்ந்து பிடித்த லிக்கர் எதோ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி அவரு தன்னோட வாழ்க்கையை ஒரு மாதிரி அமைச்சிருக்காரு இந்த அதிகம் பேச மாட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக அதில் ரொம்ப நீங்கள் மூவியை பார்க்க ஆரம்பித்தாலே ஒரு நாலு டயலாக் அஞ்சு டயலாக் வந்தால் பெரிய விஷயம் ஸோ அவர்கிட்ட என்ன பேச மக்கள் முயற்சி பண்ணாலுமே அவர் ஒரு சின்ன சிரிப்பு அதற்கு தலையாட்டுறது அவ்வளோதான் ஸோ இதுதான் அவர் வேலைக்கு செல்லாத நாட்களில் க படமாக்கப்பட்ட விஷயங்கள்ல வந்து நாம் தெரிஞ்சுக்கிடுறது அந்த அன்இவென்ட்ஃபுல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது இந்த மாதிரியான காட்சி மாறும்போது தான் நம்ம சின்ன சின்ன இமோஷன்ஸுக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டங்களை வந்து பார்க்குறோம் உதாரணமா திடீர்னு அவங்களோட ரிலேட்டிவ் அது அவரோட சிப்லிங் சகோதரியோட மகள் ஒரு சின்ன பெண் வந்து வீட்டை விட்டு ஓடி வர்றது அவர் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான காட்சி அதுவும் ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னன்னா அந்த மூவியில் எல்லாருமே அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு மீனியல் ஜாப் பார்க்குறவர் அதுவும் இல்லாமல் ஒரு டாய்லெட் கிளீன் பண்ணுறவர் அப்படிங்கிறது எல்லா சொசைட்டிலையும் ஒரு லுக் டவுன் ஆன் சம்ஆன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையாக தான் இருக்குது ஆனா அந்த சின்ன பெண் மட்டும் அவரை வந்து அவரோட பெர்சனல் அவரோட ஒரிஜினல் கேரக்டருக்காகவே அவரை வந்து நேசிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு அவர் கூட நானும் உங்க கூட அந்த இன்னைக்கு நான் டியூட்டிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆச்சரியமா இருந்தது இவர் கூட வந்து பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ண அது ஹெல்ப் பண்ற சீன் இவ்வளவுக்கும் அது ஒரு ரிச்சான பேக்ரவுண்ட்ல வர்ற பொண்ணா காட்டுறாங்க ஏன்னா இவரோட வேலை கருதி அவங்க வந்து பிரிஞ்சு போன மாதிரி அவங்க ஒரே ஒரு சிஸ்டர் தான் நினைக்கிறேன் பிரிஞ்சு போன மாதிரியான காட்சி இருக்கு ஸோ எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் இந்த மூவி பிறகு அவரை சந்திக்க வருகிற அவரோட சகோதரி தன்னோட பெண்ணை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற காட்சியெல்லாம் கண்டிப்பா ரொம்ப ரசிப்பீங்க கூட பிறந்தாலும் இவ்வளவு ஏற்ற தாழ்வா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும் பெர்ஃபெக்ட் டேஸை பொறுத்தளவில் ஒரு நாள் முழுவதும் கூட பேசிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது நீங்களும் கொஞ்சம் மூவியை பார்க்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னோடய வாழ்க்கையை அதுவும் ஒரு தனிமை ஒரு சாலிட்டரி லைஃப் யார் ஃப்ரெண்ட்ஸு உறவினர் யாரும் இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னாலும் எது எப்படி போனாலும் என்ன என்னோடய வேலையை நான் செய்கிறேன் என்னோடய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறேன் எனக்கு பிடித்ததை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கு இந்த படம் அப்படின்னு இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷங்கள் ரெண்டையும் அவர் ஒரு சில அதாவது ஒரு பர்டிகுலர் காட்சியில் அது அவரோட முக எக்ஸ்பிரஷன் அதாவது முகபாவங்களில் வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க அவர் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே தன்னோடய ஃபீலிங்ஸை அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தையும் பார்த்துருக்கோம் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸும் நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது அவர் முகத்திலே பட் எல்லாத்தையுமே நான் ஈக்குவலாக ஒரு மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது அந்த காட்சி பர்டிகுலராக நிறைய பேர் வந்து மூவி முடிஞ்சிட்டுன்னு தேட்டரை விட்டு எழுந்திரிச்சி போயிருக்கலாம் இல்லை வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கலாம் அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த காட்சி ஸோ ஒவ்வொரு மினிட்ஸையுமே என்ஜாய் பண்ணலாம் நான் கூட இது என்ன ரிப்பீட்டடாக டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீடப் பண்ணி பார்த்துருவாங்களோ ஆடியன்ஸ் அப்படின்லாம் நினச்சேன் ஸ்பீடப் பண்ண மனசே வராது அவ்வளோ அழகாக திரைப்படம் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ என்ஜாய் திஸ் மூவி உங்களோட கருத்துக்களை நீங்களும் காமெண்ட்ஸில் சொல்லலாம் ஐல் சி யூ அடுத்த மூவி ரெக்கமெண்டேஷனில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பாய்